இன்னைக்கு நாம உள்ள ரெண்டு நாச்சியார சேவிக்கிறோம் இல்லையோ, சாமான்யமா எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுன்னா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார். ஆனா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாராக அந்த இடத்துல எழுந்துருடல. 1311 அப்பதான் உலூக்கான் உலூக்கான் கழிப்பட்டு அவருடைய பெரிய படையெடுப்பு வந்தது. அப்ப அந்த மூலமூர்த்தி தாயாரையும் பெரிய பெருமாள் மூலமூர்த்திக்கும் ரெண்டு பேரையும் பாதுகாக்கணும்னு பக்தர்களுக்கு ஆசை. மூலவர் நாச்சியார வில்வ மரத்துக்கு கீழே எழுந்துள்ள பண்ணிட்டார்கள். நாச்சியார் சுமார் 60 ஆண்டு காலம் அந்த மரத்தடியில் தான் எழுந்துள்ளி இருந்தார். ஆனா அதற்குள்ள என்ன நடந்துருக்கு தெரியுமோ? மூலவர் நாச்சியார வில்வ மரத்து கீழே தேடிருக்கா, நாச்சியார் அந்த சமயத்தில் கிடைக்கவில்லை. ஓ, நாச்சியார் இல்ல போல் இருக்குன்னு புது நாச்சியார் பிரதிஷ்ட பண்ணிட்டார்கள். வைகாசி மாசம் 17ஆம் தேதி இன்னைக்கு எதற்காகவோ அந்த பக்கத்துல மண் செப்பன் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் போக, என்ன ஏதோ கிரீட்டத்தினுடைய கொப்பு தெரியறதே என்ன தெரிஞ்சு கிடுகிடுன்னு அதை விலக்கி பார்த்தா, நாச்சியாரே ரொம்ப ஆச்சரியமான பத்மாசனத்தில் எழுந்துள்ள இருந்தார். கிடுகிடுன்னு அந்த நாச்சியார வெளியில் எழுந்துள்ள பண்ணி உள்ள போய் பிரதிஷ்டை செய்தார்கள். ரெண்டு தாயாரும் மூலவர் தயாராயிட்டார். பழைய நாச்சியார் தான் உற்சவர் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பின்னாடியே இருக்கிறவர். அதற்கப்புறம் எழுந்துள்ள பண்ணப்பட்டவர் தான் மூலவர் கர்ப்பகிரகத்துக்குள்ள எழுந்துள்ளிருக்கிறார்.